திருவரங்கத்தில் கருட மண்டபத்திலே நம்மாழ்வாருடைய சன்னதி அமைந்துள்ளது. இப்போது நாம் அவ்வாழ்வார் சன்னதியில் இருக்கிறோம். நீங்கள் அருகிலே சேவிக்கக்கூடிய சித்திரத்தில் திருப்புடியாழ்வார் அடியிலே நம்மாழ்வார் எழுந்தருளியிருப்பதை காண்கிறீர்கள். இந்த சன்னதியிலே நடுவாக நம்மாழ்வாரும், அவருக்கு வலப்புறத்திலே திருமங்கையாழ்வாரும், அவருக்கு இடப்புறத்திலே மதுரகவியாழ்வாரும் சேவை சாதிக்கிறார்கள். நம்பெருமாளும் பிறருடைய படையெடுக்கும் போது ஊற விட்டு வெளியே போக ஆழ்வார் தென்னகரில் இருந்த நம்மாழ்வாரும் படையெடுப்பு பயத்துக்காக ஊற விட்டு வெளியே வர இருவருமாக கேரளத்தின் பக்கம் ஒதுங்கினார்கள். இது மலைச்சாரலிலே விக்கிரகமூர்த்தியாக இருவரும் மறைந்திருந்தார்கள். அப்போது நம்மாழ்வார் தான் இருக்கும் இடத்தில் வருகிறார். நம்பெருமாள் தான் எழுந்திருந்த ஆசனத்திலே சற்று ஒதுங்கி இடம் கொடுத்து நம் சடகோபனை இங்கே எழுந்துருள பண்ணுங்கள் என்று தனக்கு சமமாக நம்மாழ்வாருக்கு இடம் கொடுத்தானாம். அப்போதும் நம் ஆழ்வார் என்று உரிமையோடு நம்பெருமாள் சொல்லி இருக்கிறான். அத்தனை நெருக்கம் நம்மாழ்வாருக்கும் நம்பெருமாளுக்கும். ராமானுஜர் இருந்த காலம் 1017 1137 வரை. அக்காலத்திலேதான் இந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இந்த திருத்தலத்தை எழுந்துள்ள பண்ணப்பட்டது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் கிடையாதான்னு தோணும். எம்பெருமானுக்கு எப்பப்பெல்லாம் அத்யன உற்சவம் நடக்கிறதோ, அதாவது பகல் 10 ராப்பத்துன்னு 20 நாட்கள், ராப்பத்துல முதல் திருநாள் அன்னைக்குத்தான் வைகுண்ட ஏகாதசி, அன்று தொடக்கமாகத்தான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பெருமான் காதார கேட்கிறான். அந்த வைபவம் நம்மாழ்வார் உள்ளுக்குள்ளே எழுந்தொழித்தானே நடக்க வேண்டும். இந்த நம்மாழ்வார் அப்போது கிடையாது. ஆழ்வார் திருநகரி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துல நம்மாழ்வார செய்யுமே, அந்த இடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஆழ்வார் எழுந்துள்ள வேண்டும். சும்மா இல்லை, எனக்கு கிட்டக்க பார்க்கிறது இங்கிருந்து 200 மைல் தொலைவு, இன்னைக்கு கணக்குக்கு 300 கிலோமீட்டருக்கு மேலே, அத்தனை தூரம் இருக்கிற நம்மாழ்வார் அங்கிருந்து இங்க வருவர். 20 நாள் உற்சவத்துக்கும் இருப்பர், நடத்தி முடித்து கொடுத்து திரும்ப செல்லுவர். இது ஆண்டுதோறும் நடந்திருந்தது. வர்றதுக்கு ஒரு மாசம், இங்க தங்கறதுக்கு ஒரு மாசம், திரும்பி போறதுக்கு ஒரு மாசம், அது கூட நடந்திருந்தது. ஆனா வழியிலே கள்ளர் பயம், பிறருடைய படையெடுப்பு பயம், இந்த பயத்தினால ஆழ்வார் வருவது ஒருவேளை ஆபத்தா போடுமோ என்று ராமானுஜர் காலத்திலே தோன்ற, ராமானுஜர் இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு ஆழ்வார் இருக்கட்டும் என்று இவரை எழுந்துருள பண்ணினாராம். அந்த வருஷத்திலிருந்து நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலேருந்து இங்க வருவதில்லை. இந்த நம்மாழ்வாரை கொண்டே 20 நாட்கள் அத்தியனோற்சவம் நடைபெறுகிறது. அவ்வாழ்வார் தன் பாசரத்தில் எதை பத்தி பயந்தாரோ சரியா அதை பத்தி தான் அர்ஜுனன் கண்ணனிடத்திலே கேள்வி கேட்கிறான். 3வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். ஆழ்வார் பாசரங்கள் என்னன்னு சொல்றேன், ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம், ரெண்டு எவ்வளவழகா சேர்றதுன்னு பார்ப்போம். அதகேன பிரயுக்தோகம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. அத கேன பிரயுக்தா அயம் அயம். இந்த ஒரு ஜீவாத்மா ஞான யோகத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிறானே, அயம் ஆத்மா புருஷா, ஞான யோகத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிற ஒரு ஜீவாத்மா. இந்த சட்டுன்னு இப்ப ஸ்லோகம் அர்ஜுன இடத்துல மாறிடுத்து. கீழே 35வது ஸ்லோகம் வரை கண்ணன் தான் சொல்லிட்டு வந்தார். என்னன்னு கடைசியா நாம பார்த்தோம், 33, 34, 35. இந்த எல்லா ஸ்லோகங்களிலையும் ஞான யோகம் பண்றது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், என்ன நடக்கும்னு கண்ணன் சொல்லிட்டு வர்றார். அதிலே காமக்ரோதங்கள்ங்கிறது எப்போதும் இருக்கும். இந்திரியங்கள் தங்கள் தங்கள் அர்த்தங்களை அனுபவிக்கும் போது இந்திரியஸ்ய அர்த்தே ராகத்வேஷ வ்யவஸ்திதௌ, அதில் ராகமும் துவேஷமும் இருந்து சிரமப்படுத்தும். விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அனாதிகால வாசனை விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்தி செயல்பட வைக்கும். செயல்பாடுகள் பாப புண்ணியத்தை சம்பாதித்துக் கொடுக்கும். அதனாலே மறுபடியும் பிறக்கிறோம். பிறந்ததுனால வாசனை, வாசனையாலே விருப்பு வெறுப்புகள், அதனாலே மறுபடியும் பாப புண்ணியங்கள் செயல்பாடுகள். இப்படியும் ஒரு சுக்க சுழலை பார்த்த மொழி அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் இதிலே நான் இந்த சுழலிலே மாட்டிக் கொண்டிருக்கிறேன். நானும் ஞான யோகத்துல விருப்பத்தோட தொடங்கினேன். விருப்பத்தோட தொடங்கினா விருப்பத்தை நிறைவேற்றிக்க வேண்டியதானே, அதை விட்டுவிட்டு ஏன் இதை போலவே நான் துன்பப்படுகிறேன். எனக்கொன்னும் துன்பப்படணுங்கிற எண்ணமும் இல்லையே, ஞான யோகத்துக்கு தடங்கள் ஏற்படணுங்கிற எண்ணமும் என்னிடத்தில் இல்லையே. அப்படி இருக்கிறச்சே ஒரு சூறாவளி காற்றிலே அடித்து கொண்டு போபவன் தான் ஆசைப்படாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் பிடரிய பிடித்து தள்ளப்பட்டு சூறாவளியோடு போகிறானே, அதே போல ஞான யோகத்தை தொடங்கினவர்
ஏன் விருப்பு விருப்புக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்? கண்ணனே, நீ கீழே என்ன சொன்னாய்? நமக்கு முதல்ல ஒரு விஷயத்தை பத்தின வாசனை இருக்கு, வாசனை விருப்பத்தை ஏற்படுத்தும், விருப்பம் நடவடிக்கையிலே தூண்டும் சொன்னாய். இப்படி வச்சுக்கோமே, எனக்கு ஞான யோகத்தை செய்யணுங்கிறது விருப்பம், அப்ப என்னுடைய வாசனை ஞான யோக விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு செயல்பட வைக்கலாம். நீ சொன்னது என்ன? அனாதிகால வாசனைங்கிறது விருப்பத்தை ஏற்படுத்தி செயல்பட வைக்கும். எனக்கு இப்ப ஞான யோகத்தை செய்யறதுல விருப்பம், அப்ப அந்த விருப்பமே ஞான யோகத்திலே என்ன செய்ய வைக்க வேண்டுமே. அப்படி செய்ய முடியாமல் நான் ஏன் தத்தளிக்கிறேன்? அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அத கேன பிரயுக்தா அயம் பாபஞ்சரதி பூருஷா. அயம் பூருஷா, இந்த ஜீவாத்மா ஞான யோகத்தை தொடங்கி நன்றாக கடைபிடிக்க வேண்டும் என்ன ஆசை வச்சிருக்கிற இந்த ஜீவாத்மா அனிச்சன்னபி, தான் ஆசைப்படாவிட்டாலும், தான் காமக்ரோதங்களிலேயோ தான் ராகத்வேஷங்களிலேயோ விருப்பு விருப்புகளால் அடிபடணும்னு அவனுக்கு ஒண்ணு ஆசை இல்லை. நமக்கு மட்டும் ஆறுதான் ஆசை இருக்கா? காமக்ரோதம் வேண்டான்னு தான் நாம நினைப்போம். ஆசை வேண்டாம், பச்சு இல்லாம இருக்கணும், உங்களுக்கு ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு. ஆனா ஆசை இருந்து அதை கடைபிடிக்க முடியலையோ. அக்கேன பிரயுக்தா, எத்தாலே தூண்டப்பட்டவனாக அயம் பூருஷா, இந்த ஜீவாத்மா ஞான யோகத்தை பண்ணணும்னு ஆசைப்படுற ஜீவாத்மா அனிச்சன்னபி, தான் விருப்பப்படாவிட்டாலும் பாபம் சரதி, விஷயாந்தர சுகத்தை அனுபவிக்க போயிடுறானே. ஞான யோகத்தை பண்ணணும்னு தான் நினைச்சான், அதுலதான் ஆசையும் பட்டான், ஆனா மேற்கொண்டு அதிலே தொடர்ந்து போக முடியாமல் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலுகிற தாழ்ந்த இன்பத்தை அனுபவிக்கிறானே. பாபம் சரதி, இந்த பாபத்தை சம்பாதிக்கிறான்னு அர்த்தம் அல்ல, காண்கை கேட்கை உண்கை அப்படிங்கிறதுலயே திருப்தி அடைஞ்சிடுறான் வந்து. ஞான யோகத்தின் பக்கம் வர முடியலையே, ஏன் அந்த மாதிரி நடக்கிறது? இப்ப ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு சொல்லா பார்ப்போம். கேன பிரயுக்தா, எத்தாலே தூண்டப்பட்டவனாக பூருஷா, அயம் பூருஷா, ஞான யோகத்தை செய்யணும்னு ஆசைப்பட்ட இந்த ஜீவாத்மா எத்தாலே தூண்டப்பட்டவனாக அனிச்சன்னபி, தனக்கு ஆசை இல்லாவிட்டாலும் பலாதிவ நியோஜிதா, பலாத்து நியோஜிதா இவ, பலாத் பலாத்காரமாக, நியோஜிதா தள்ளப்பட்டவனாய் தூண்டப்பட்டவனாய் இவர், ஒரு சூறாவளி காட்டு ஒரு மனிதனை தான் ஆசைப்படாவிட்டாலும் எப்படி அடித்து கொண்டு போகுமோ அதே போல, ஏ கண்ணனே, நான் ஆசைப்படாவிட்டாலும் நான் ஏன் இதுகளிலே அடித்து கொண்டு போகப்படுகிறேன்? என் கண்ணு ரூபத்தையே வேணும்னு கேட்கிறதே, என் காது ஒலியையே வேணும்னு கேட்கிறதே, என்னுடைய நாக்கு எப்பவான ருச்சியை கொடுத்து கொண்டே இருன்னு கேட்கிறதே, என் மூக்கு முகர்ச்சியை கொடுன்னு கேட்கிறதே, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லையே, எனக்கு ஞான யோகம் பண்ண வேணும்னு தான் ஆசை. அப்போ என்னுடைய ஆசையை தடுத்து வேற எதிரையோ பிடிச்சு இழுக்கிறது யாருடைய தூண்டுதலினாலோன்னு தோற்றுகிறது. கேன பிரயுக்தா, யார் தூண்டி நான் இப்படி துன்பப்படுகிறேன்? அத கேன பிரயுக்தோயம் அயம் பூருஷா பாபஞ்சரதி, கேன பிரயுக்தா, இவன் ஏன் கண்டு கேட்டு போகிறான்? அர்ஜுனன் அந்த இடத்திலே பாபஞ்சரதி பூருஷா, புருஷன்னு போட்டிருக்கான் வந்து. அப்படின்னா இங்க ஆண்னு மட்டும் அர்த்தம் அல்ல, புருஷகான்னு சொன்னது ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் குறிக்கும். ஏன் ஆத்மாங்கிற சப்தம் சொல்றாருன்னா, இப்ப ஒரு கல்லு தான் எதையோ ஆகணும்னு நினைக்கிறது, ஒரு கல் வந்து பெருமாளுடைய கழுத்திலே ஒரு மாலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுன்னு வச்சுக்கோ, அதால ஆக முடியாது. முதல்ல நினைவே அதுக்கு இல்லை, நினைவை நிறைவேற்றி கொட்டுகிற ஆற்றலும் அதுக்கு கிடையாது. ஆனால் ஒரு கல்லு ஆசைப்பட்டதுன்னா அது நடக்காது. அர்ஜுனன் இப்ப என்ன சொல்றார், நான் கல்லில் அர்ஜுனா ஆசைப்பட்டதெல்லாம் நினைக்காம நடக்காம போக, நான் ஒரு மனிதன், சிந்தனை சக்தி இருக்கிற மனிதன், அறிவிருக்கிற மனிதன். அப்ப அறிவிருக்கிற மனிதன் இந்த பாதையிலே கொள்ளக்காரர்கள் இருக்கார்கள், போகாதேன்னு சொன்னா ஒரு விவேக ஞானம் இருக்கிறவன் அந்த பாதையில போகாமல் அடுத்த பாதைக்கு மாறிடுவனா இல்லையா? நான் நடந்து போறேன், இந்த பாதை குண்டு குழியமா இருக்கு போகாதீங்க, இந்த பாதை ராஜபாட்டை போங்கன்னா எனக்கு ஒரு அறிவு பகுத்தறிவு இருக்கிறவன் இருந்தா சட்டுன்னு இந்த குண்டு குழியை விட்டுட்டு நல்ல பாதையில நான் போகணும் இல்லையா? ஆனா இங்க சொல்றதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த குண்டுங்குழி பாதையில தான் போவேன்னு பிடிவாதம் பிடித்து கொண்டு போகுதான். அறிவிருக்கிறவன் இப்படி பிடிவாதம் பிடிப்பனா? ஒரு ஞானமே இல்லாதவனா இருந்தா போகலாம். ஆகையாலதான் பூருஷகா, அறிவிருக்கிற ஒரு ஜீவாத்மா கேனப்பிரயுக்தா, எத்தாலே தூண்டப்பட்டவனாக பாபம் சரதி, தான் இந்த விஷயங்களை அனுபவிக்க போகிறான். அனிச்சன்னபி வாஷ்ணேய விருஷ்ணின்னு ஒருத்தன், வாஷ்ணேயன்னா விருஷ்ணி குலத்திலே பிறந்தவன், அனிச்சன்னபி வாஷ்ணேய, ஹே வாஷ்ணேய, விருஷ்ணி வம்சத்துல பிறந்தவனே, அப்படின்னா எனக்கு உறவுக்காரனே, மிக நெருங்கினவனே, இந்த கட்டத்திலிருந்து என்னை நீதான் விடுபடுத்தி கொடுக்க வேண்டும், என காரணமே தெரியாத ஒன்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஹே வாஷ்ணேய அனிச்சன்னபி,
பலாதிவ நியோஜிதாக, பலாத்காரத்தாலே பிடித்து தள்ளப்பட்டா போலே நான் சுழற்சியிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, இதற்கு எது காரணம்? இதையேதான் ஆழ்வார்கள் பல பாஷரத்தாலும் தெரிவிக்கிறார்கள். ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன். இப்ப காவிரி ஆறு ஓடுகிறது, தாமிரபரணி ஆறு ஓடுகிறது, அந்த கரையில் இருக்கிற மரம் எவ்வளவு பயப்படும் தெரியுமா? வெள்ளம் வந்துருக்குன்னா நாம எங்க அடிச்சுட்டு போடுமோ அப்படின்னு மரம் பயப்படுறது. கண்ணனே, அதை போல நாங்களும் பயப்படுகிறோம். சம்சாரம் என்னும் பெரிய காட்டாது, அதன் கரையில நாங்க நிற்கிறோம். இது எப்ப எங்களை வேரோடு படித்து கொண்டு போகுமோன்னு தெரியவில்லை. ஆத்மஸ்வரூப நாசம் எப்ப நடக்குமோ? இருபாடு பொல்லி எரிந்து உள்ளே போல் அழ்வார் சாதிக்கிறார். ஒரு விறகு கட்டை, அதுக்கு நடுவில் ஒரு கட்டரும்பு மாட்டி நொடுத்து ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு. கட்டரும்பு இந்த பக்கம் ஓடி தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தோம், மற்றொரு பக்கம் எரிஞ்சுட்டா? ஒரு பக்கம் எரிந்தா மற்றொரு பக்கம் தடுப்பிக்கலாம். இருபாடு எரி கொள்ளி எறும்பின் உள்ளே போல், ரெண்டு பக்கம் எறும்பு எரி ஆரம்பிச்சுட்டுன்னா நடுவில் எறும்பு மாட்டிக்கொண்டு சமப்படுமே. அதே போல கண்ணனே, இந்த புலன்களாலேயும் விஷய சுகத்தலாலேயும் நாங்கள் இரண்டு பக்கத்திலும் இடிபடுகிறோம். இதிலிருந்து வெளியில வரணும்னு எங்களுக்கு ஆசை, இதுல உள்ள சிரமப்படணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை, ஆனாலும் உள்ளுக்குள்ள வைத்து அழுத்தப்படுகிறோமே எதனாலே? அழ்வார் சாதித்தார், என்னென்று போக்குவரி போது பகவானை பத்தி ரெண்டு நிமிஷம் கூட நினைக்காமல் எதை நினைத்து போதை போக்கிக் கொள்வர்கள். இப்ப நம்ம எல்லாருக்கும் எம்பெருமான நினைக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கு. ஆனா நினைக்க ஆரம்பிக்கச்சு ஏதோ தடங்கள் வருதோ இல்லையோ. இப்ப கீத புஸ்தகத்தை எடுத்து வச்சிருந்து 700 நாள் 700 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும், உட்காருவோம். வாழ்க்கையில எத்தனை 700 நாள் போயிருக்கு யோசிச்சு பாருங்க. 700 நாள்ங்கிறது 2 வருஷம் கூட இல்லை கூட்டி பார்த்தா. ஆனா 2 வருஷமா நம்ம கழிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு 20 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு, ஒருத்தருக்கு 80 வயசு, 90 வயசு, எத்தனை 2 வருஷம் கழிச்சு போச்சு. இதுக்குள்ள எத்தனை வரம் கீதையை மனப்பாடம் பண்ணிருக்கலாம். ஆனா உட்காரச்சே எதுவும் தடுக்கிறது இல்லை. எது தடுக்கிறது? எனக்கு ஆசை இல்லையா, ஸ்ரத்த இல்லையா, பொழுது இல்லையா, சந்தர்ப்பம் இல்லையா, எதில்லை? ஏதோ ஒண்ணு என்னை பிடித்து தடுக்கிறதோ இல்லையோ, அதுதான் என் பிடரிய பிடிச்சு இருக்கிறது. கேன பிரயுக்தா, எத்தாலே தூண்டப்பட்டவனாக ஒரு பலாத்கரிக்கப்பட்டு இழுத்து செல்லப்படுவது போலே நான் சம்சாரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, எது என்னை பிடித்து தடுக்கிறது? என் ஆழ்வார்களும் கேட்கிறார்கள். அதே நம்மாழ்வார் பிரார்த்தித்தார், கைமா துன்பம் கடிந்த விதானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே, ஒரு முதலையாலே பீடிக்கப்பட்ட ஆணைக்காக ஓடோடி போய் ரட்சித்தாய், நாங்களும் இந்த புலங்களாலும் சம்சாரத்தாலும் காமக்ரோதத்தாலும் பல முதலைகளாலே பீடிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு முதலை கடிச்சதுங்கிறதுக்கே நீ ஓடி போய் காப்பாற்றினாயே, எங்களை எத்தனை முதலை காலை பற்றி கொண்டிருக்கிறது பார். யானை 1000 வருஷம் சண்டை போட்டதுக்கே ஓடி போனியே, நாங்க எத்தனை பிறவிகளாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் வரமாட்டேங்கிறாயே. பலவான் பலம் புரிந்திய யானைக்கே ஓடி போய் ரட்சித்தாயே, பலமே இல்லாமல் அழுது கதறிக்கொண்டிருக்கிற எங்களை ரட்சிக்கிறதுக்கு ஓடி வரமாட்டாயா? இதோ ஒன்று தடுக்கிறது. அகற்றனிய வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன், அகத்து என்னை எண்ணி அரும்சேற்றில் வீழ்த்தி கண்டாய். வானமாமர தெய்வநாயக பெருமானுடைய பதிகத்தை அம்மாழ்வார் கோஷலத்தில் சாதிக்கிறார், உன்னிடத்திலிருந்து என்னை பிரிக்கிறதுக்காக நீயே யாரோ ஆளை வச்சிருக்கே, இல்லைன்னா அந்த ஆள் இல்லாட்டா நான் நேரம் உங்ககிட்ட வந்துட மாட்டேனா? என் மனசுலயும் உன்னை அடையணும்னு ஆசை இருக்கிறச்சு, ஆனா அடைய ஒட்டாமல் ஏதோ தடுக்கிறதே, அவனை யாருன்னு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலும் ஜெயிக்க முடியுங்கிற நினைவே என்னிடத்தில் இல்லை. ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் இருந்தாலும் ஜெயிக்கும் சக்தி எனக்கு இருப்பதாக தெரியவில்லை என்று நம்மாழ்வார் அழுதார், அரற்றினார். அதே போல இங்க அர்ஜுனன் கேட்கிறான், ஆழ்வாரா இருந்தா பரம பக்தன் அழுதுடுவர், நீ தான் வந்து ரட்சிக்கணும்னு கேட்டுடுவர். ஆனா அர்ஜுனன் அப்படியா அக்ஷத்திரியனாச்சே, காண்டிபத்தை கையில பிடிச்சிருக்கான் இல்லையோ, அந்த எதிரியை கண்டுபிடிச்சு நாம ஒரு அம்பு விட்டு கொண்டுடணும் இப்படிங்கிற தெம்பில பேசுகிறான் அர்ஜுனன். கேனப்பிரயுக்தோகம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வாரிஷ்ணேய, ஏ விஷ்ணு குலத்திலே உதித்தவனே, எத்தாலே தூண்டப்பட்டு தான் ஆசைப்படாவிடனும் ஒரு சூறாவளியிலே அடித்துக் கொண்டு போனா போலே ஜீவாத்மா போகுதானே, அதனாலதானே ஞான யோகத்தில் இவனால செய்ய முடியல. அதை கண்டுபிடிச்சு போட்டுவிட்டால் நாம் அத்தனை பேரும் பக்தர்கள். அதை கண்டுபிடிச்சு நம்ம கிடத்தில் இல்லைன்னு ஆகிட்டோம்னா அப்புறம் நமக்கும் கண்ணனுக்கு நடுவில் தடங்களே கிடையாது. அது யார் என்ன அர்ஜுனன் கேட்கிறான். அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே கண்ணன் சொன்னது ஆசிரியமான சமாதானம், காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனஹ மகாபாப்மா வித்தி ஏனமிக வைரிணம். அந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். கண்ணன் அந்த பதிலை சொல்றதுக்காகத்தான் அர்ஜுனன் தூண்டில போல இந்த கேள்வியை போட்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்குமே பாவல் கொள்ளும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டோம்னா அதை போட்டிட்டால் அப்புறம் நமக்கும் பகவானுக்கு நடுவுல தடங்களே கிடையாது. அதை கண்டுபிடிப்போமா, நாம் போக்குவோமா, அவனே போக்கி கொடுப்போமா
இதுக்கு நம்மாழ்வார் தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த ஆழ்வாருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகத்தையும் வேண்டி இன்றைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். அமைகிறேன்.